லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் திரு செல்வபெருந்தகை அவர்கள். வணக்கம். வணக்கம். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிஞ்சது. அதிமுகவோட அந்த வெளிநடப்பு அரசியல் எப்படி பார்க்குறீங்க? ஸ்டெர்லைட் அருணா ஜெகதீசனுடைய ஆணையம் அளித்த ரிப்போர்ட், ஆறுமுகசாமி ஜெயலலிதா மரணம் குறித்த ரிப்போர்ட், இது ரெண்டும் முக்கியமான ஒரு லீடு எடுத்துச்சு இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில். ஓ பன்னீர்செல்வத்தை அங்கே உட்கார வைக்கக்கூடாத மாற்றணும் என்ற கோரிக்கை வந்து முன்னணியான கோரிக்கை இல்லை. அவங்களுக்கு அருணா ஜெகதீசன் கமிஷனில் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, மாண்பு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அப்பட்டமான உண்மைக்கு புறமான செய்தியை பேரவையில் பதிவு செய்திருக்கிறார், தொலைக்காட்சியில் பேசியிருக்கிறார். என்னென்னா, நான் தொலைக்காட்சி மூலயமா பார்த்து தான் தெரிஞ்சிட்டேன், அங்கே என்ன நடந்துன்னு தெரியாது. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம், 13 பேர் இறந்ததை பற்றின்னு சொல்கிறாரு. ஆனால் அருணா ஜெகதீசன் நீதியரசருடைய ஆணையத்தில் கிரிஜா வைத்தியநாதன் மேனாள் தலைமை செயலாளர், மேனாள் காவல்துறை தலைவர் டி கே ராஜேந்திரன், மேனாள் காவல்துறை நுண்ணறிவு பிரிவு தலைவர் சத்யமூர்த்தி எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, மினிட் டு மினிட் பி இன்ஃபார்ம் டு ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர்ன்றாங்க. நிமிடத்திற்கு நிமிடம் நாங்கள் தகவல் கொடுத்துட்ருந்தோம். நாங்கள் 3 பேரும் கன்ஃபர்ஸ் பண்ணுறாங்க, கொடுத்துட்டோம் தகவல், இவர் சொன்னது தவறு, அவர் தொலைக்காட்சியில் என்ன சொல்கிறார், நான் தொலைக்காட்சியில் பார்த்தா தெரிஞ்சிட்டேன் அப்படின்றார். அப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷன் அடிப்படையில் அவர் பொறுப்பேற்கிறார். எடப்பாடி பழனிசாமி ஆகிய நான் என்னுடைய கவனத்திற்கு வந்தால், என்னுடைய நாலேஜ் கிடைச்சதுன்னா நான் மக்களுக்கான பாதுகாப்பில் இறங்குவேன்றார். ரகசியத்தை கட்டி காப்பேன்றார். இதுதான் பதவி பிரமாணத்தில் அவர் கையெழுத்து போட்டு ஏற்றுது. அப்படின்னா மினிட் டு மினிட் உனக்கு தகவல் சொல்லியிருக்காங்களே, இது நடக்க போகுது, துப்பாக்கி சூடு பண்ண போகிறோன்னு ஒன்று தடுத்து நிறுத்தியிருக்கணும். உண்மைக்கு புறம்பான செய்தியை பொய்யாக பேசக்கூடாதுல்ல, உண்மைக்கு புறம்பாக தானே அவர் பேசியிருக்காரு. இப்போ நீங்கள் சட்டமன்றத்தில் சொன்னீங்க, எடப்பாடி பழனிசாமியை கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அது நடக்கும்னு நினைக்கிறீங்களா? நான் எடப்பாடி பழனிசாமியை கைது பண்ணணும்னு சொல்லேன். ஈஸ் அ கான்ஸ்பிரர், கான்ஸ்பிரசி இருக்குதில்ல. டிஜிபி சொல்கிறாங்க, ஐஜி இன்டெலிஜென்ஸ் சொல்கிறாங்க, சீஃப் செக்ரட்டரி சொல்கிறாங்க, நாங்கள் ஒரு நிமிடத்திற்கு ஒரு முறையாக தகவல் சொன்னோன்னு சொல்கிறாங்க முதலமைச்சர்கிட்ட. முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு பேட்டி கொடுக்கும்போது, எனக்கு தெரியாது என்ன நடந்தது, நானும் தொலைக்காட்சியை பார்த்து தெரிஞ்சிட்டேன்றார். அப்போ கான்ட்ரடிக்ஷன். அன்னைக்கு கலெக்டர் ஊரில் இல்லை, எஸ்பி இல்லை, எங்கே அனுப்புனீங்க? அன்றைக்கி மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு பீஸ் கமிட்டி மீட்டிங் நடக்குது, அந்த பீஸ் கமிட்டி மீட்டிங்கில் கலெக்டர் உட்கார்ல, சப் கலெக்டர் அனுப்புகிறாரு. இதுதான் சென்சிட்டிவ் இஷ்யூ, 100 நாள் போராட்டம் நடந்துகிட்ருக்கு, ஏன் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, ஏன் மக்களை பாதுகாக்க தவறனீங்க? அப்போ மினிட் டு மினிட் உனக்கு தகவல் கொடுத்துருக்காங்க சீஃப் செக்ரட்டரி, முன்னாள் சீஃப் செக்ரட்டரியும் முன்னாள் டிஜிபியும் முன்னாள் இன்டர்ன்னா, நீங்கள் ஏன் உண்மைக்கு புறமான ஒரு செய்தியை பொது வெளியில் தொலைக்காட்சியில் சொன்னீங்க? அப்போ இத்தனை கேள்விகள் இருக்குல்ல, இந்த கேள்விகள் கவனம் பெறவே இல்லையே. நேற்று அவர் நடத்தின உண்ணாவிரத போராட்டம், இது திமுக அரசு வந்து ஒரு ஜனநாயக படுகொலை நிகழ்த்துன்றது, அந்த செய்தி தானே அதிகமாக பேசப்பட்டது? ஒன்றும் பேசலையே, இங்கே இருக்கிறது தான் ஒளிபரப்புனாங்க, அவங்கள்தான் வந்து ஒளிபரப்புனாங்க. ஆனால் இவர் எதுக்காக வெளிநடப்பு செஞ்சார், எதுக்காக கோஷம் போட்டார், எதுக்காக ஆர்ப்பாட்டம் பண்ணார் சட்டப்பேரவையில், இதுதான் உண்மை. அருணா ஜெகதீசன் நேற்றுக்கு அவர் இருந்தால் நாங்கள் பேசியிருப்போம், அவரையே பேச சொல்லியிருப்போம். அது அவங்களுடைய திறமை தானே. என்ன திறமை? ஓடி ஒளியிடுதா திறமை? ஃபேஸ் பண்ணணும்ல, எது வந்தாலும் நேர்கொண்டு சந்திக்கணும்ல, எதிர்கொள்ள முடியாதவருக்கு போய் எப்படி திறமைன்னு சொல்ல முடியும்? நேற்று அருணா ஜெகதீசனுடைய ரிப்போர்ட் நீதியரசர் கொடுத்துருக்காங்கன்னா நேற்றுக்கு வந்து வாதம் பண்ணியிருக்கணும். நீங்கள் சொல்கிற நான் தான் படிக்கிறேன் அந்த புக்கில் என்ன இருக்குன்னு. டி கே ராஜேந்திரன் என்ன சொல்லியிருக்காரு, அவர் எத்தனையாவது விசாரணை விட்னஸ், அருணா ஜெகதீசன் அறிக்கையில் சீஃப் செக்ரட்டரி கிரிஜா வைத்தியநாதன் என்ன சொல்லியிருக்காங்க, இன்டெலிஜென்ஸ் ஐஜி சத்யமூர்த்தி என்ன சொல்லி, எல்லாத்தையும் படிக்கிறோமே. அப்போ உங்களுக்கு உண்மையிலேயே நீங்கள் தவறு செய்யலை, உங்கள் பக்கம் நியாயம் இருக்குது, நீங்கள் கண்ணியமானவர்னால் வந்து சட்டப்பேரவையில் உட்காந்து சொல்லியிருக்க வேண்டியதானே. இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் வெளிநடப்புன்னு பண்ணுறாங்க. காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு புதிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பொறுத்த வரைக்கும் 24 வருடங்களில் நேரு குடும்பத்தை சேராத ஒருவர் தலைவராக்கப்பட்டிருக்கார் அப்படின்னு பார்க்குறோம். இது எந்த வகையில் ஒரு புத்துணர்ச்சி அமையும்னு நினைக்கிறீங்க காங்கிரஸ் கட்சி? திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் தலைவராக எதுவோ நேற்றோ இன்றோ வரவில்லை, அவர் தொடர்ந்து கட்சி உறுப்பினராக ஒரு வட்டார தலைவராக
மாவட்ட தலைவராக மாவட்டத்தில் அமைப்புகளில் பணியாற்றிவிட்டு மாநில பொறுப்பாளர், மாநில தலைவர், சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர், தமிழ் அந்த மாநிலத்துடைய கர்நாடகா மாநிலத்துடைய அமைச்சர், ஒன்றிய அமைச்சர், இப்படி பல பொறுப்புகளை வகித்தவர், குறிப்பாக 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக அவரை தோற்கடிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய வலிமையான சட்டமன்ற உறுப்பினராக தலைவராக கர்நாடகாவிலே பெயரெடுத்தவர். அதே போன்று பாராளுமன்றத்தில் ஒரு முறை வெற்றி பெற்று ஒரு முறை வெற்றி வாய்ப்பை நிறைவாக இழந்தவர். இப்பொழுது மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கிறார். கட்சியில் என்ன நடக்கிறது என்பதை பற்றி அவர் மிகவும் எளிதாக கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர். ஏன்னா அந்த கேடர் பேஸ்டு பார்ட்டின்னு சொல்லுவாங்க, எங்களுடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் அந்த கேடர் பேஸ்டு பார்ட்டியாக வளர்ப்பதற்கு தான் நாங்கள் எல்லா முயற்சியும் எடுத்துகிட்ருக்கோம். சில கட்சிகள் மாஸ் பேஸ்டு பார்ட்டியாக இருக்கும். இந்த கட்டமைப்பை உறுதி பண்ணணும், கட்டமைப்பை வலிமையாக்கினா தான் ஒரு கட்சி வந்து சமதளத்தில் வெற்றிகரமாக இயங்க முடியும்ன்றது தான் கோட்பாடு. அந்த அடிப்படையில் எல்லா அனுபவமும் உள்ள மல்லிகார்ஜுன கார்கேவை எங்களுடைய இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களில் உள்ள காங்கிரஸ் பேரியக்கத்தின் உறுப்பினர்கள், பிசிசி மெம்பர்ஸ், பிரதேச காங்கிரஸ் கமிட்டியுடைய உறுப்பினர்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் அவருக்கு வாக்களித்து வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள். இதன் மூலமாக என்ன செய்தி நாட்டு மக்களுக்கும் இந்திய தேசிய காங்கிரஸுக்கும் என்னவென்றால், ஒரு வலிமையான தலைவர் கிடைத்திருக்கிறார். அந்த தலைவரை வைத்து இனத்துக்கு இன வேறுபாடு, சாதி வேறுபாடு, மொழி வேறுபாடு, இந்த வேறுபாடுகளெல்லாம் களைய செய்து புதிய ஒரு ஆட்சியை அமைப்பதற்கு மல்லிகார்ஜுன கார்கேவுடைய பணி சிறப்பான பணியாக அமையும். இப்போ ராகுல் காந்தி சொல்கிறாரு, தனக்கு என்ன பதவின்றத தலைவர் முடிவு செய்வார் அப்படின்னு. ஆனால் தலைவர் வந்து சோனியா காந்தியின் கைப்பாவையாக தான் இருப்பாருன்னு பேசப்படுது. இன்றைக்கி ஒரு நாளிதழில் கூட வந்திருக்கு. ரெண்டு விஷயந்தான். கைப்பாவை என்று சொல்வது வந்து நாகரிகம் இல்லாதவர்கள் பேசுகிற பேச்சு. இப்போ நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன்னா என்னுடைய தொகுதி மக்களுடைய சொல்கிறது தான் நான் கேட்கணும். என்னுடைய தலைவர்கள் சொல்கிறத செவி சாய்க்கணும். நான் செவி சாய்க்க மாட்டேன், நான் அடங்கா பிடாரி, நான் கர்வி, நான் யாருக்கும் அடங்க மாட்டேன்றதுக்கு பேர் என்ன அது? நான் செவி சாய்ப்பேன், நான் ஒருத்தர் சொல்கிறத கேட்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் கைப்பாவை கிடையாது. இன்னும் ஒரு படி மேலே சொன்னால், காந்தி குடும்பம் செய்யாத தியாகமே கிடையாது. அவர்கள் செஞ்ச தியாகம் உயிர் தியாகம், இந்த நாட்டு மக்களுக்காக எல்லாத்தையும் இழந்துட்டுருக்காங்க. நான் பல பேட்டிகளில் சொல்லியிருக்கேன், எந்தெந்த நாடுகளில் விடுதலை அடைஞ்சாங்களோ, எந்தெந்த நாட்டு தலைவர்கள் விடுதலை போராட்ட தலைவராக இருந்தாங்களோ அவங்க தான் அந்த நாட்டுக்கு அதிபரானாங்க. அமெரிக்கா ஆகட்டும், ரஷ்யா ஆகட்டும், கியூபா ஆகட்டும், சிங்கப்பூர் ஆகட்டும், தென்னாப்பிரிக்கா ஆகட்டும், சீனாவாகட்டும், எல்லாமே போராடினாங்க. தலைவர்கள் வெற்றி கண்டாங்க, போராட்டத்தில் விடுதலை பெற்றாங்க. விடுதலை பெற்ற பிறகு அவர்கள் தான் அந்த நாட்டுடைய அதிபராக வந்தாங்க. ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் அதிபராக மறுத்துட்டார் மகாத்மா காந்தி அடிகள், ஜவஹர்லால் நேரு கொண்டு வந்தார். அதற்கு பிறகு ஒரு வாய்ப்பு வந்து அதை நிராகரித்தது எங்கள் தலைவர் ராகுல் காந்தி மட்டும்தான், சோனியா காந்தி மட்டும்தான். அதனால் அதுக்கு என்ன காரணம்? இன்றைய அரசியல் சூழல் என்ன? குடும்ப அரசியல், வாரிசு அரசியல் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக டாக்டர் மன்மோகன் சிங் மேனாள் பிரதமர் ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, நான் ராகுல் காந்திக்கிட்ட போய் கேட்டேன், நீங்கள் பிரதமர் ஆகுங்க, உங்களுடைய இளைய தலைமுறை தான் பதவியேற்கணும். நிராகரிச்சிட்டார், வேண்டான்னு என்ன இருக்க சொன்னார் அப்படின்னு சொல்லும் போது, எந்த பதவிக்கும் எந்த ஒரு முக்கியமான இடத்திற்கும் வருவதற்கு மறுக்கிறார்கள், பிறருக்கு விட்டு தருவாங்கன்னா அவங்க கிட்ட போயிட்டு எப்படி ஒரு தலைவர் கைப்பாவையாக இருக்க முடியும்? ஏதாவது ஒரு அஜெண்டா வேணும். சாய்க்கிறதுக்கும் அது வேறுபாடு இருக்குன்றீங்களா? இல்லை இல்லை, நான் இன்னும் கூட சொல்கிறேனே, கைப்பாவை என்பது தவறு, யாருக்கும் யாரும் கைப்பாவையாக இருக்க முடியாது. அதே நேரத்தில் தலைவர்கள் சொல்வதை கேட்டு செயல்படுத்துதல் நல்லது. இல்லை, அவருக்கான சுதந்திரம் இருக்குமா? 200% இருக்கும், நாட் 100%, 200% இருக்கும். இப்போ அவர் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலேருந்து வந்தவர், அவர் கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர், தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி கொஞ்சம் வட இந்தியாவை விட கொஞ்சம் வலிமையாக தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது வட இந்தியாவு தான் மிகப்பெரிய சவாலாக இருக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு, பாஜகவை எதிர்த்து நிற்பதற்கு. அதை சமாளிக்க முடியுமா அவரால் நினைக்கிறீங்க? இல்லை, வட இந்தியாவில் பார்த்தீங்களா, நீங்கள் சொல்கிற மாதிரி பெரிய ஒரு பாப்புலாரிட்டி பார்ட்டி பிஜேபிலாம் கிடையாது, ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, 51 விழுக்காடு வாக்காளர்கள் வாக்களித்தா தான் மெஜாரிட்டி, ஆனால் மொத்தமே 37 விழுக்காடு தான் வாக்குகளை பெற்றிருக்கு பாஜக.
37 விழுக்காடுகளில் காங்கிரஸ் 19 தான். நான் சொல்கிறேன் கேளுங்க. அந்த 37 விழுக்காடு மக்கள், 20 விழுக்காடு மக்கள் திரும்புவதற்கு கொஞ்ச நாள், ஒரு செகண்ட் போதும். அது அக்னிபாத் ஆகட்டும், ஜிஎஸ்டி ஆகட்டும், விலைவாசி உயர்வாகட்டும், இளைஞர்கள் முதல் முதியவர்கள் வரை படுற சங்கடங்கள் ஆகட்டும், நீ என்ன உணவு உண்ணணும், நீ என்ன உடை உடுத்தணும், இதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு மனிதரை பார்த்து திரும்புவதற்கு ரொம்ப நாட்கள் பிடிக்காது, ஒரு செகண்ட் போதும். மனமாற்றம் வரும், மாற்றம் தான் மாற்ற முடியாதது. அதில் மாற்றங்கள் வரும், அந்த மாற்றத்திற்கு மல்லிகார்ஜுன கார்கே முக்கியமான காரணமாக இருப்பார். ராகுல் காந்தியோட அந்த இந்திய ஒற்றுமை பேரணி, அது எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் வரவேற்பு அடைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டிருக்கு. கன்னியாகுமரியில் 4 நாட்கள் அவருடன் நடந்தேன், கூடலூரில் 1 நாட்கள் நடந்தோம், கர்நாடகாவில் 1 நாட்கள் நடந்தேன். ஒரு சாதாரண எழுச்சி இல்லை. கேரளாவில் பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா, கூடலூரில் கடைசியாக ஏறக்குறைய பல மைல்கள் அவரை பின்தொடர்ந்த மக்கள், தண்டி யாத்திரை எப்படி மகாத்மா காந்தி போனாரோ, சீனாவில் எப்படி சீன நெடும்பயணம் நடந்ததோ, அதுமாரி ஒரு மிகப்பெரிய அந்த தேசிய ஒற்றுமை நடைப்பயணத்தை பார்த்தோம். இப்போ ஆந்திராவில் கர்னூலிருந்து நேற்று நடந்துகிட்ருக்காரு, ஒரு மிகப்பெரிய எழுச்சி இருக்குது. வெகுஜன மக்கள், கட்சியை சாராதவர்கள் தான் நிறைய பேர் வந்து அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இதனால் இந்த தேசிய ஒற்றுமை பாத யாத்திரை மூலிமா மிகப்பெரிய மாற்றங்கள் இந்த நாட்டுக்கு கிடைக்க போவது உறுதி. இல்லை மாற்றம்னா காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வரும், இல்லை காங்கிரஸ் கட்சி எப்போதும் தனித்து ஆட்சி பிடிக்க முடியாது, இல்லை அது பல மாநில கட்சிகள் ஒன்றிணையணும், அந்த ஒருங்கிணைப்பு நடந்திருக்கா? இல்லை முதல்ல காங்கிரஸ் ஆட்சி பிடிக்கும், ஒரு வேளை மெஜாரிட்டி கிடைக்கலன்னா எல்லார் கட்சியும் இணைச்சி இந்த தேசத்திற்கு எது தேவையோ, இந்த தேசத்தின் மீது நம்பிக்கை உள்ள, இந்த தேசத்தின் மீது பற்று உள்ள கட்சி அரசியல் கட்சிகளை வைத்து ஆட்சி அமைப்பாங்க. இது மாதிரி தான் கடந்த 2004லேயும் 2009லேயும் கூட்டணி அமைச்சரவை அமைஞ்சது. அந்த அடிப்படையில் ஒரு வேளை மெஜாரிட்டி இல்லைன்னா கண்டிப்பாக ஒத்த கருத்துள்ள கட்சிகளை இணைத்து ஆட்சி அமைப்பாங்க. அப்போ தேர்தலுக்கு முன்பாக ஒரு கூட்டணி அமைகிறது வாய்ப்பு இல்லை? கூட்டணி வரும். இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் பேருக்கு வலிமையாக கூட்டணியில் இருக்கும். இல்லை மற்ற பாஜக எதிர்ப்பு பேசுகிற மாநில கட்சிகள் காங்கிரஸோடு இருக்காங்களா? எல்லோரும் இப்போ பார்த்தீங்களா, சிவசேனா மகாராஷ்டிராவில் பிஜேபி கூட இல்லை, ஜேடியு ரெண்டாயிருச்சு. இல்லை ஜேடியு அதை ரெண்டு ஆக்குனது யார் ரெண்டை ஒன்றாக்குறது தான் அரசியல், ரெண்டை ஒன்றாக்குறது தான் தலைமை பண்பு, ரெண்டை ஒன்றாக்குறது தான் ஒற்றுமை, வேற்றுமையில் ஒற்றுமை, ரெண்டை ஒன்றாக்குறது தான் காந்தியம், ரெண்டை ஒன்றாக்குறது தான் இயற்கை. ஒன்று ரெண்டாக்குறது இயற்கை இல்லை, பிளப்பது இயற்கை இல்லை, சேர்ப்பது தான் இயற்கை. அப்போ இயற்கைக்கு முரணாக யார் இருக்கிறது, இயற்கைக்கு எதிராக யார் இருக்கிறது? பாஜக தான் இருக்குது. அரசு அது அரசியல் ரீதியாக பின்னடைவு இல்லை காங்கிரஸ்க்கு? அது எப்படி பின்னடைவுன்னு சொல்ல முடியும்? சிவசேனாக்கே பின்னடைவு தானே, எல்லாமே முடக்கப்பட்டிருக்கு. அது எப்படி பின்னடைவுன்னு சொல்லுவீங்க நீங்கள்? பீகாரில் அந்த முயற்சி எடுத்தாங்க, பீகாரில் அந்த முயற்சி தோல்வி அடைஞ்சது. அதை முறியடித்தார் நிதிஷ்குமார். ஒரு மாநிலமாக எடுத்துகிட்டு பாருங்கள், எல்லா இடத்துலையும் வந்து முரண்பட்ட அரசியல் தான் பிஜேபி பண்ணிட்டுருக்கு. இதை நீண்ட நெடிய காலம் மக்கள் வந்து வேடிக்கை பார்க்க மாட்டாங்க, அதுக்கு உரிய பதிலடி கொடுப்பாங்க. இல்லை போன நாடாளுமன்றத்திலையும் இதே மாதிரியான சிந்தனை ஓட்டம் தான் பேசப்பட்டது, ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி தான் ஜெயித்தார். இதே உணர்வு தான் இருக்குது, இதே சிந்தனை மக்கள் மத்தியில் இருக்குது. ஆனால் எப்படி வெற்றி, நீங்களே சொன்னீங்க, இப்படி தான் இருந்துச்சு எதிர்ப்பலை, எப்படி வெற்றி பெற்றாருன்னு தெரியலன்றீங்க. இந்த ஐயமும் இந்த சந்தேகமும் என்னை உட்பட எல்லாருக்கும் இருக்குது. மக்கள் எதிராக இருக்கும்போது எப்படி வெற்றி பெற முடியும்னு, அது அந்த ஏவிஎம் ஆட்டோமேட்டிக் வெண்டிங் மிஷின் இருக்கு, அதை தான் போய் கேட்கணும். இவிஎம் இப்போ ராகுல் காந்தி தலைவராக இருந்து செய்ய முடியாததை மல்லிகார்ஜுன கார்கே செய்து காட்டுவார் அப்படின்னு பார்க்கலாமா? அதாவது இவர் செய்ய முடியாததை அவர் செய்வார், அவர் செய்ய முடியாத இவர் செய்வார்லாம் கிடையாது. காங்கிரஸ் கட்சியின் தோல்விக்குன்னு அப்படிலாம் கிடையாது. பொறுப்பேற்று ராஜினாமா பண்ணார் ராகுல் காந்தி. அதுதான் சொல்கிறார், அதுதான் காந்திய குடும்பம். காந்தி குடும்பம்னு பிறர் செய்கிற தவறுக்கு பொறுப்பேற்று பதவி விலகு தான் காந்தி குடும்பம். யாரோ செய்த தவறுக்காக எல்லா பழியும் தான் மேலே போட்டுட்டு ராகுல் காந்தி அவர்கள் நான் பதவி விட்டு விலகிறேன், நான் பொறுப்பேற்றுக்கிறேன்னார். இதுதான் மெக்னானிமஸ், இது தான் பழுத்த அரசியல் நாகரீகம். அந்த அரசியல் நாகரிகம் யாருக்கிட்ட இருக்குது? எல்லாத்துலேயும் ஃபெயிலியர், ஒன்றிய அரசு எல்லாத்தையும் நான் பதவி பொறுப்பேற்றுக்கிறேன்ட்டு பதவி விலகிற அது அமைச்சர்கள் தயாராக இருக்காங்களா? நீங்கள் பாஜக அரசியலுக்கும் காங்கிரஸ் அரசியலுக்கும் நீண்ட நெடிய இடைவெளி இருக்கும், ஜனநாயக ரீதியாக, தேசபக்தி மூலமாக. அதனால் அவங்களையும் காங்கிரஸ் பேர் இயக்கத்தையும் நீங்கள் நினச்சி பேச முடியாது. திமுக காங்கிரஸ் கூட்டணி நல்ல உறவில் இருக்கா? இப்போ சமீபமாக கார்த்தி சிதம்பரம் கூட சொன்னார், இந்துக்களுக்கு விரோதமாக திமுக செயல்படுது,
அப்படின்லாம் சொன்னார். திராவிடம் மாடல் அப்படி ஒரு மாடல் எங்கே இருக்குது அப்படின்னு கேள்வி எழுப்புறாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? பட் அவர் என்னவா இருக்காருன்னு அவரை போய் கேளுங்க. சசி தரூருக்கு ஓட்டு போட்டதாக சொல்லி அவர் சசி தரூருக்கு ஓட்டு போட்டோம்னா அது ஜனநாயக கட்சி, யார் ஒன்றாலும் யாருக்கு வேண்டாலும் ஓட்டு போடலாம். இது கான்ஃபிடென்ஷியல் ஓட்டு தான். நான் கூட யாருக்கும் ஓட்டு போட்டால் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஒற்றுமை காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இல்லையோ? காங்கிரஸ் கட்சிக்குள்ளெல்லாம் அவருடைய வியூ, அது அவருடைய பார்வை. அவர் எல்லாம் தெரிஞ்சவர், அவர் என்ன வேணாலும் பேசுவார். நாங்கள் கொஞ்சம் தெரிஞ்சவங்க தெரிஞ்சதை பேசுகிறோம். அதனால தான் இந்து இந்து இல்லாதவர்கள்லாம் இது எங்கே பேசணும்? பிஜேபி கிட்டே போய் பேச சொல்லுங்கள். அவரை அவர் ஏன் திமுக கிட்ட வந்து பேசுகிறாரு? இந்துக்கு விரோதமான கட்சி திமுகன்னு எப்படி சொல்ல முடியும்? இந்துக்கு ஆதரவான கட்சி பாஜக தான். ஆனால் இந்துக்கு என்ன செஞ்சாங்க? நான் இந்து தானே, எனக்கு ஆதரவாக என்ன செஞ்சாங்க? எனக்கு ஆதரவாக செய்ய வேணாம், என்னோடய உரிமைகளை பிரிக்கப்பட்டாங்கள்ல. நான் இந்து, செல்வப்பெருந்தாக என்னுடைய சான்றிதழ் இந்து, இந்துவாக தான் வாழ்ந்துட்டுருக்கேன். ஆனால் நான் என்ன உணவு சாப்பிட்ணுன்னு எப்படி பிஜேபி டிக்ளேர் பண்ணோம், ஆர்எஸ்எஸ் டிக்ளேர் பண்ணோம்? இதெல்லாம் கார்த்திக் சிதம்பரம் எனக்காக போராடினால அவரும் ஒரு இந்து, நானும் ஒரு இந்து, நமக்காக போராடினால. நான் இந்துடா, நீ எப்படி நான் உண்ற உணவை வந்து நீ டிக்டேட் பண்ணுவேன்? நான் என்ன உடை அணியணும் இந்து குழந்தைங்கன்றதை நீ டிக்டேட் பண்ணுவேன்? இந்துக்கள் குழந்தை எங்கேயாவது பார்க்கலையோ ரெஸ்டாரண்ட்லேயோ ஒரு நண்பர்களோட ஆண் நண்பர்களோட உட்காந்து பேசினா நீ எப்படி தவறு ஓவாரிட்டு விட்டல்? அவங்க அவங்க உரிமை, அவங்க உரிமையா நீ பறிக்கிற? ஃபஸ்ட்டு கார்த்திக் சிதம்பரம் இதெல்லாம் கேட்கணும், பிஜேபியை நிறைய கேட்கணும், ஆர்எஸ்எஸ்க்கு நிறைய பேசணும். நிறைய மக்களுக்கு எதிரான சிந்தனை ஓட்டத்தில் இருக்காங்க, அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு லோக்கலுக்கு வரணும். இதை விட்டுட்டு போயிட்டு திமுக வந்து எதிராக இருக்குது அப்படின்னா என்ன எதிராக இருக்குன்றக்கா சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம். அவங்க தான் ஆன்மீகத்துக்கு நாங்கள் எதிரானவர் இல்லைன்னு சொல்கிறாரு. ராமலிங்க அடிகளாருடைய நிகழ்ச்சியில் கலந்து ரொம்ப தெளிவுபடுத்தியிருக்காரு முதலமைச்சர். நன்றி சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு நன்றி.